வன்மனம் நீங்க என்ன உபாயம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தைஜசிந்தே, அப்ப ஞானம் என்பது என்ன? தைஜசிந்தே தான். தைஜசிந்தையில் அவனுக்கு ஞானம் வராது. வன்மனம் உள்ள ஞானம் வருமா? சரி, வன்மனை நீக்குவதற்கு என்ன உபாயம்? நாம ஜபம் தான். வன்மனை நீங்குவதற்கு என்ன உபாயம்? அன்னதானம் தான். சரி, அண்ணா சரி, இப்போ இது இந்த லோபிதனம் இருக்கே, லோபிதனை நீங்குவதற்கு அவங்க தேவைதானே வேணும். சரி அண்ணா, லோபிதனை எப்போ தீரும்? வசதி வாய்ப்பு இருக்குது, கொடுக்க மனசு இல்லையே, அப்போ அதுக்கு என்ன செய்யறது? அவங்களுக்கே ஏற்கணும். எப்பா, நான் அன்னதானம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பா, அன்னதானம் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுப்பான்னு கேட்கணும். அப்போ அன்னதானம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடு, அப்போ தான் உன் ஆசி பெற முடியும் அப்படின்னு கேட்கணும். அப்போ அன்னதானம் செய்கிறான், ஞானிகள் வழிபாடு செய்கிறான், இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான், இப்படியே அவங்களோட பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க பார்வைப்படப்படப்பட நம்ம செய்த பாவங்கள்லாம் பிடிபட்டு போகுது. பிடிபட்டு போக போக இதயத்தில் இதயம் கனிய ஆரம்பிக்கும். இதயம் கனியல், இதயம் கனியும். இதயம் கனியது என்னான்னு கேட்டான். அப்போ தயேசிதை, நம்மளால் பாதிக்கப்பட்டா, ஐயோ பாவம், நம்ம பாவம் செய்கிறோம்ப்பா, ஐயோயோ நம்ம குடும்பம் செய்கிறோம், நல்லதில்லை அப்படின்னு உணரக்கூடிய அறிவு அவன் தான் தரணும், ஞானிகள் தான் தரணும். நம்ம செய்கையே நமக்கு நல்லது தரும். நம்ம எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு நன்மை செய்கிறோமோ அது நமக்கு இதயத்தில் கனிவு தருது. அந்த இதயம் கனிய கனிய அது என்ன ஆகும்? அந்த பழைய பாவங்களெல்லாம் ஒடிபட்டு போகும். இப்போ இதயம் கனியலன்னா ஏதோ வலிகன் இருக்கணும்பட்ட நம்ம முன்னாடி ஒருத்தன் அழுகுறான், ஐயா பசின்னு சொல்கிறான், காதலை கேட்குறோம், காதலை கேட்டாலும் உணர முடியலையே, என்ன பாவம்? நம்ம பசி ஐயா, பசியை நேற்றிலேருந்து பசியோடு இருக்கிறையா, ஏதாவது உணவு கொடுக்குறான், காதலை விழுது, கேட்கறது காதலை கேட்குறான், உணர முடியலையே, என்ன ஐயா பழகணும்னா? நீ செய்த பாவம்ப்பா. ஆஹா, நான் செய்த பாவம் தான், நம்ம முன்னாடி நம்ம வசதி இருக்குது, பசின்னு உணவு கேட்குறான், கொடுக்க மனசு வரல, என்ன ஐயா குற்றம் செஞ்சேன், பாவம், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆசானை கேட்கும்போது, ஆமாப்பா அது நியாயந்தான்ப்பா, நீ என்ன கேளு, எனக்கு என்ன கேட்குற? எனக்கு தயவு சிந்தை வேணும்ப்பா, இறக்க சிந்தை வேணும். இறக்க சிந்தை ஏன் உனக்கு வேணும்ண்ணா? இறக்க சிந்தை இல்லாமல் நீ எப்படி ஞானியானேண்ணா? ஆமாம், நான் இறக்க சிந்தேன், இறக்க சிந்தைன்னு கதறி உச்சிக்கு வந்தேன். இறக்க சிந்தையின் உச்சி நான், தயவு சிந்தையின் தயவு சிந்தையிலே தனக்கு தான் கருணை கடல், நாங்கள் புண்ணியவான்கள். இறக்க சிந்தைக்கு, இறக்க சிந்தைக்கு நானே இலக்கணம் தாமணி சாமி. இறக்க சிந்தை என்றால் நான் தான், தைய சிந்தை என்றால் நான் தான், ஜீவகாரண்யம் என்றால் நான் தான், ஜீவ தயவு என்பது நான் தான், மனிதாபிமானம் என்பது நான் தான், எல்லா பண்புகளும் நிறைந்தவன் நானே. ஆகவே என்னை நீ அழைத்து பார், உனக்கு அந்த பண்பை தரேன், அந்த பண்பு உனக்கு நான் ஊட்டுறேன். ஏன் ஊட்டணும்? போதுமே பிறவி ஏயா, ஏறிக்க அந்த உனக்கு அந்த ஏ இப்போ ஏன் இந்த பண்பை எனக்கு ஊட்டுறேன்னா, போதும்ப்பா, பிற நீ எடுத்த பிறவி போதும், எடுத்து அல்லல் போட்டு தர தடுமாறி இல்லை. இப்போ நிறதரை வந்துச்சு, என்ன செய்ய போகிறேன்? நிறதரை வந்துச்சு, நினைவாற்றல் மாறும், இடுப்பில் உடைய இருக்க தெரியாது, நீயே மழைக்கலன் கழிப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.